வணக்கம் மக்களே, இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது உயர்ந்த மனிதன் யார் என்று ஆதிசங்கரர் அவர்கள் அருளிய அறிவுரையிலிருந்து சில. மகிழ்ச்சியாக இருப்பவனே உயர்ந்த மனிதன். கடவுளிடம் கேள், அவர் கொடுப்பார். தெரிந்தே தவறு செய்பவன் கண் இருந்தும் பார்வை இல்லாதவன். சுயநலத்தை மறந்தால் கடவுளை அடையலாம். புலன்களை கட்டுப்படுத்து, மனம் உன் பேச்சை கேட்கும். நெருப்பு இல்லாமல் சமையல் இல்லை, ஞானம் இல்லாமல் மோட்சம் இல்லை. கிடைப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ். யாருக்கும் பயன் தராத வார்த்தைகளை பேசாதே. தனிமையில் இருக்கும்போதுதான் நீ யார் என்பது உனக்கே புரியும். பிறர் உன்னை வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் கண்டுகொள்ளாதே. விருந்தினரை போலவே வறுமையும் செல்வமும் தற்காலிகமானது. மூச்சு உள்ளவரை கடவுளை நினைக்க வேண்டும் என்ற வரம் கேள். தீய எண்ணம் இல்லாமல் வாழ்ந்தால் கடவுளின் தரிசனம் கிடைக்கும். நல்லவருடன் பழகினால் நன்மை உன்னை வந்தடையும். உழைப்பால் சிறு தொகை கிடைத்தாலும் அது மதிப்பு மிக்கது. என்ன நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.